ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கால்நடை பராமரிப்பு துறையில் உதவியாளர் பணிக்கான நேர்காணல் குறித்த ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது போன்ற அப்டேட் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதோட நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறேனோ அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, மிக்க நன்றி. ஸோ நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த மாவட்டத்தில் இதற்கான அப்டேட் வந்திருக்கு, எந்தெந்த தேதிகளில் வந்து நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே வந்து நடைபெற இருக்கிறது? ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தில் இதற்கான அப்டேட் வந்திருக்கு. அனிமல் ஹஸ்பண்டரி ஏஹெச்ஏ இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 27/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இது, ரைட்டுங்களா? இதே போன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதிலே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான கால்நடை பராமரிப்பு துறையில் உதவியாளர் பணிக்கான இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் தேர்வு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் எம்விஎம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 29/1/2024 முதல் 3/2/2024 வரை நடைபெற உள்ளது. இது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இந்த தகவலை வந்து தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் தேர்வு திண்டுக்கல் எம்விஎம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 29/1/2024 முதல் 3/2/2024 வரை தினமும் காலை 9:30 முதல் மாலை 5 வரை பார்த்திங்கன்னா நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களின் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்த முகவரிக்கு நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான நேர்முக அழைப்பானை தனியே அஞ்சலில் அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான அது இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? விண்ணப்பதாரர்கள் அழைப்பாணையில் குறிப்பிட்டுள்ள நாளில் அழைப்பாணை கிடைத்தத்துடன் அனைத்து அசல் சான்றுகளுடன் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ உங்களுக்கு வந்து அழைப்பாணை கிடைக்கவில்லை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலும் விண்ணப்பதாரர்களுக்கு அழைப்பாணை கிடைக்கப்பெறவில்லை எனில் அவர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் சென்று அழைப்பாணை நகலை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற அப்டேட் நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.